உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது அப்படின்றாங்க. ஐயோ, என்னுடைய பாதையில எந்த நெய்யும் பொழியலன்றீங்களா? தேவன் சொல்றாங்க, நீங்க போற பாதைகள்ல நன்மை கொட்ட போகுது. நீங்க போற பாதை, அந்த பாதையில அவர் என்னன்னா, நெய்யாய் பொழியும். அந்த பாதை செழிப்பால், நன்மையால் பொழிய போகுது, நன்மை கொட்ட போகுது. ஒருவேளை அந்த பாதை நல்லா இல்லைன்னா, தேவன் வேறு ஒரு பாதையை மாத்தி தர போறார். நிறைய பேருக்கு உங்களுடைய பாதைகளை மாத்த போறாரு. நிறைய பேருக்கு உங்க பாதை இருக்கிற பாதையிலேயே, இருக்கிற வேலையிலேயே, இருக்கிற வியாபாரத்திலேயே, இருக்கிற உங்க குடும்பத்திலேயே ஆசீர்வாதத்தை ஊற்ற போறாரு, நன்மையை கொட்ட போறாரு. நிறைய பேருக்கு தேவன் என்ன பண்ண போறாருன்னா, வேலைய மாத்தி தர போறாரு, பிசினஸ மாத்தி அமைக்கிறாரு. ஓகேங்களாங்க? ஒரு புதிய வாழ்க்கைய உங்களுக்கு தொடங்க வைக்க போறாரு. ஏன்னா நீங்க இருக்கிற பாதையில அந்த நன்மைகள் கொட்டல, நெய் வந்து பொழியல. அதனால நிறைய பேருக்கு தேவன் மாத்தி தராரு, உங்க டைரக்ஷன் மாறுது. ஆனால் நிறைய பேருக்கு என்ன பண்ண போறாருன்னா, இருக்கிற பாதைய நெய்யாய் பொழிய வைக்கிறாரு. ஓகேங்களாங்க? தேவன் செழிப்பு கொண்டு வராரு. ஓகேங்களா? ஜாலி தானே, ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு. நீங்க பத்திமேயும் இருந்த எரிகோ ரோட்ல அவனுக்கு நன்மையே கொட்டல, சுத்தமா நன்மை கொட்டலங்க. எரிகோ ரோடு இருட்டாவே இருந்துச்சு, செம்ம இருட்டா இருந்துச்சு எரிகோ ரோடு. ஆனா இயேசு வந்த உடனே அந்த எரிகோ ரோட்ல நன்மை கொட்டிச்சு. எரிகோ ரோட்ல நன்மை கொட்டும்படி இயேசு மாத்தி தந்தார், ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. எரிகோ ரோட்டு அவ்வளோ நாள் இருட்டா இருந்துச்சு, ஆனா இயேசு வந்தோடனே எரிகோ ரோடு வெளிச்சமா ஆச்சு. எரிகோ ரோடு இவ்வளோ வெளிச்சமா இருக்குமான்னு அன்னைக்குதான் பார்த்தான், இயேசு வந்தோடனே தான் பார்த்தான். இருட்டா கிடந்த எரிகோ ரோட தேவன் இயேசு வந்து அந்த ரோடை வெளிச்சமாக்கி கொடுத்தாரு. ஓகேங்களா? அவனுடைய இருந்த நிலைமைய மாத்தினாரு. அந்த நன்மை கொட்டும்படி, எரிகோ ரோட்ல நன்மை கொட்டும்படி செய்தாரு. நிறைய பேருக்கு நன்மைகள் கொட்டும்படி உங்களுடைய எல்லாம் போற பாதைய சீரமைச்சு கொடுக்குறாரு. ஓகேங்களாங்க? அப்படியே உங்களுடைய நன்மை கொட்டுற பாதையாய் மாத்தி தர போறாரு. எப்படி நம்ம பர்த்திமேயுக்கு எரிகோ ரோடால நன்மை கிடைச்சிச்சோ, நன்மை கொட்டிச்சோ, அவன் மாதிரி தேவன் உங்களை, உங்களுடைய பாதையை நெய்யாய் பொழிய வைக்கிறாரு. ஓகேங்களாங்க? நீங்க பாருங்களேன், ஆப்ரகாம் இருந்த ஊரு, அந்த ஊர்ல வந்து அவனை வந்து வயசாயிடுச்சு, 75 வயசாயிடுச்சு மெசபொத்தாமியால. ஆனா அவனுக்கு குழந்தை செல்வம் இல்லை, அவனுக்கு வந்து நச்சுன்னு ஒரு வாழ்க்கை இல்லை. அவங்க ஒய்ஃப்க்கும் வயசாயிடுச்சு, குழந்தைக்காக காத்திருந்து கண்களை பூத்து போச்சு. அப்படி இருக்கும்போது தேவன் ஒரு நாள் சொல்றாரு, உனக்கு ஒரு பாதையை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ கிளம்புன்றாரு. நிறைய பேருக்கு தேவன் அப்படிதான் மாத்தி விடுறாரு, லைனை மாத்தி விடுறாருங்க. இந்த வேலை வேண்டாம் உனக்கு, நான் வேற வேலை வச்சிருக்கேன்றாரு. இந்த வியாபாரம் வேண்டாம் உனக்கு, வேற வியாபாரம் வச்சிருக்கேன்றாரு. உங்களுக்கு வேறு ஒரு வாழ்க்கையை ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க. ஏன்னா ஆப்ரகாம் இருந்த மெசபொத்தாமியால நன்மை கொட்டல, நீ கானா நாட்டுக்கு போ, நான் அங்க நன்மை கொட்டும்னாரு, உனக்கு குழந்தை கொடுப்பேன்னாரு. சாராளுக்கு அவ்வளோ சந்தோஷம், சந்தோஷமா கிளம்புறா, செம்ம சந்தோஷமா எல்லாத்தையும் பேக் பண்றா. ஐயோ, எனக்கு குழந்தை கிடைக்கும், இங்க கிடைக்கல, மெசபொத்தாமியால கிடைக்கல, அங்க போனா எனக்கு கிடைக்கும் குழந்தை. ஆப்ரகாமும் சாராளும் சந்தோஷமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இதுல வேற லோத்து வேற, நானும் வரேன்னு கிளம்புறான். எல்லாருமே கானான் தேசத்துக்கு வராங்க. அங்க வந்தவனே என்ன ஆச்சு, நன்மை கொட்ட ஆரம்பிச்சிச்சு, நெய்யாய் பொழிய ஆரம்பிச்சிச்சு. தேவன் நிறைய பேருக்கு உங்களுடைய டைரக்ஷனை மாத்துறாரு. ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா, சாமி இரக்கம் செய்யுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு பாதைகளை நெய்யாய் பொழியும்படி செய்ய போறீங்க. நிறைய பேருக்கு அவங்க பாதைய சீர்படுத்தி தர போறீங்க. சில நிறைய பேருக்கு அவங்களுடைய பாதையே வேற பாதையா மாத்தி தரீங்க.
வேறு வேலை, வேறு வியாபாரம் அப்படின்னு மாற்றி தர போகிறீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் அநேகம் பேருக்கு நீங்கள் வந்து வேலையையும் பிஸ்னஸையும் அந்த இருக்கிற இடத்துலையே ரிப்பேர் பண்ணி சீர்படுத்தி அவங்க இருக்கிற இடத்துலையே ஆண்டவரே நன்மையை கொட்டும்படி உதவி செய்ய போகிறீங்க. அவங்க பிள்ளைங்களுடைய பாதை நெய்யாய் பொழிகிறது, அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போம். உங்கள் பிள்ளைங்களும் ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் தழும்புகளால் எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி உமக்கு நன்றி அப்பா. அப்பா உங்கள் வருகை வந்தால் எங்களை தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிடுங்க. அந்த ஒரு நொடி பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த உங்கள் ரெண்டாம் வருகைக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம்ப்பா. அப்பா எங்களை நரகத்தில் போட்டுடாதீங்க. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க. அப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழிஞ்சவன் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.